ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடோ பிரீமியர் ப்ரோல இது போல ஒரு டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெல்கம் அப்படின்ற வேர்டுக்கு நான் ஃபான்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன பிறகு இந்த எசென்சியல் கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து ஃபான்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த எசென்சியல் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஜஸ்ட் விண்டோல போனீங்க அப்படின்னா எசென்சியல் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். எனக்கு தேவையான அளவுக்கு இந்த டெக்ஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரெகுலர் அப்படின்றத வந்து நான் பிளாக் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நான் எனக்கு போல்டா இருக்கும். ஓகே, இதை நான் போதும் நினைக்கிறேன். அடுத்து இந்த V1 லேயரை நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போறேன். ஸோ எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ரஃபன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் நான் சர்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரஃபன் ஏஜ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்படியே டிராக் பண்ணி ஸோ இந்த லேயர்ல பிளேஸ் பண்றேன். இதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஜ் டைப் அப்படின்னு டிஃபால்ட்ல ரஃபன் அப்படின்னு இருக்கும். இதை டிராப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ரஃபன் கலர் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த ரஃபன் கலரை நமக்கு தேவையான கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் பியூர் ரெட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெட் கலர் செலக்ட் ஆயிருக்கு. அடுத்து என்னுடைய அனிமேஷன் நான் பார்டருக்கு நான் கொடுக்க போறேன். பார்டர் கொடுக்கறதுக்கு நான் இந்த டாகிள் கீயை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்படி டாகிள் கீ ஆன் பண்ண அப்படின்னா எனக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட்டா 8 இருக்கும். இந்த இடத்துல நான் 500 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். 500 கொடுத்து என்டர் கொடுத்தா அப்படின்னா சோ இப்போ எனக்கு ஃபுல்லா ஹைட் ஆயிருக்கும். இதுக்கடுத்து பிளே ஹெட்டை நான் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிறேன். தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 500 அப்படின்றது 0 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த வெல்கம் டெக்ஸ்ட் ரிவீல் ஆயிருக்கும். சோ இந்த இடத்துல எனக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். கைஸ், இப்போ இந்த டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி செக் பண்ணி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பிளே பட்டனை நான் பிரஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன். கைஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம எந்த கலர் வேணா கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் எல்லோ கொடுத்துக்கிறேன். சோ எல்லோ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ இப்போ நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லோல இருந்து டெக்ஸ்ட் வரும். கைஸ், இது போல ஒரு டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் மாதிரி டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எஃபெக்ட்ஸ் போனோம். எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ரஃபன் ஏஜ் அப்படின்ற எஃபெக்ட் நம்ம சர்ச் பண்றோம். அப்படி சர்ச் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி ஸோ நம்ம டெக்ஸ்ட் லேயர்ல நம்ம பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போறோம். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போய் பாத்தீங்க அப்படின்னா ரஃபன் ஏஜ் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் டைப் அப்படின்ற ஆப்ஷன்ல ரஃபன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அதை நம்ம டிராப் டவுன் பண்ண அப்படின்னா ரஃப் அண்ட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது எட்ஜ் கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அது நமக்கு தேவையான கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் அண்ட் கலருக்கு கீழே பார்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பார்டரை டாகுல் கீயை நம்ம ஆன் பண்ணணும். டாகுல் கீ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளே ஹெட் ஜீரோல இருக்குதான் செக் பண்ணிட்டு டாகுல் கீ ஆன் பண்ணணும். அப்படி நம்ம டாகுல் கீ ஆன் பண்ண பிறகு நமக்கு ஜீரோ ஃப்ரேம்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கு பார்க்கலாம். அடுத்து பிளே ஹெட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த 500 நம்ம ஜீரோ அப்படின்னு நம்ம மாத்தணும் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த டெக்ஸ்ட் ரிவீல் ஆகும். இப்போ நம்ம பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் நடந்திருக்கு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.